இரவும் பகலும் அயராது தேவனுக்கென்று உழைத்த மாமனிதர்கள், சுயத்தை தியாகம் செய்து அநேக மக்களை இரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த வேண்டுமென்ற வாஞ்சை கொண்டவர்கள், தங்களை முழுமையாக தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்த தேவ மனிதர்கள், அநேக சுகவீனங்கள், பலவீனங்கள், குடும்ப இழப்புகள் மத்தியிலும் மனம் தளராமல் தொடர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தவர்கள். இவர்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமா? வாருங்கள், மறக்கப்பட்ட மா மனிதர்கள் நிகழ்ச்சியிலே பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஹோப் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்சு நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொலைக்காட்சி ஊழியத்தின் வாயிலாக மறுபடியுமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மறக்கப்பட்ட மா மனிதர்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும்படியாக போதகர் கெர்ஷோம் நமது மத்தியிலே இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், நாம் அவரை நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்றுக் கொள்ளலாம். ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஸ்தோத்திரம் பாஸ்டர். மறக்கப்பட்ட மா மனிதர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். மிக்க நன்றி. ஒவ்வொரு மா மனிதர்களை குறித்து தொடர்ந்து நாம் படிச்சுட்டு வரோம். அதில் குறிப்பாக இன்றைய நாளில் எந்த ஒரு மா மனிதரை குறித்து நாம் படிக்க போகிறோம்? ஜான் லஃப்பரோ என்ற மா மனிதரை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். ஓகே, ஜான் லஃப்பரோ ஒரு அற்புதமான மனிதர் என்று சொல்லி தான் நான் நம்புகிறேன். இவரை குறித்ததான ஒரு அறிமுகத்தை கொஞ்சம் கொடுங்களேன். சுவிசேஷ தீபம் ஏற்றுபவர் என்ற ஒரு பெயரினால் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையால் அழைக்கப்பட்டவர் தான் இந்த ஜான் லஃப்பரோ. தன்னுடைய 17வது வயதிலிருந்து 92 வயது வரைக்கும் அயராது உழைத்து அநேக ஊழியங்களை செய்து மறித்த ஒரு மா மனிதர் என்று நாம் இவரை சொல்லலாம். கண்டிப்பாக 17 வயசுலேயே ஊழியத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ரொம்ப இளம் வயதிலேயே ஆண்டவருக்காக வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்படி சொல்லப்படும் பொழுது அவருடைய அந்த இளமை பருவம், சிறு வயது பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஜான் நார்டன் லஃப்பரோ இதுதான் அவருடைய முழு பெயர். நியூயார்க் பகுதியிலே விக்டர் என்ற மாகாணத்திலே அவர் பிறந்திருக்கிறார். 26வது ஜனவரி மாதம் இவர் அங்கே பிறந்திருக்கிறார், 1832 ஆண்டிலே. இவருடைய பெற்றோரை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவருடைய தகப்பனார் மெத்தடிஸ் திருச்சபையிலே ஒரு பிரசங்கியாராகவும், அவருடைய வேலை முதலாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு கார்பெண்டர் வேலை, அங்கே தச்சன் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பெற்றோர் தீவிரமாக பக்தி உடையவர்கள், திருச்சபைக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு குடும்பத்திலே பிறந்தவர் தான் இந்த ஜான் லஃப்பரோ. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது இவர் ஒரு கிறிஸ்தவ நண்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஆரம்பத்திலே. கண்டிப்பாக. சரி, தொடர்ந்து சொல்லுங்கள். இவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சிறு வயதிலிருந்தே அநேக ஆவிக்குரிய காரியங்களில் இவர் ஈடுபாடு காட்டியிருந்தார். உதாரணமாக நான் சொல்ல வேண்டும் சொன்னால், அவங்க தகப்பனார் ஊழியத்திற்கு செல்லும் பொழுது, பிரசங்கத்திற்கு செல்லும் பொழுது, அவர்கள் பழகக்கூடிய பெரிய மூத்த போதகர்களோடு இவருக்கும் பழக்கம் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. இப்படி மூத்த போதகர்களோடு ஒரு பழக்கம் இருப்பதனாலே ஆவிக்குரிய விஷயங்கள் பேசுவதும் அதை சம்பாஷணை செய்வதிலும் இவர் அதிகமான நாட்டம் கொண்டிருக்கிறார், ஜான் லஃப்பரோ. தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது அந்த சிறு வயதிலேயே அவர் எப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் உடையவராக இருந்தார் என்று சொன்னால், அதிகமாக மிஷினரிஸ், அதாவது வெளிநாட்டிற்கு அயல் தேசங்களுக்கு ஊழியத்திற்காய் மேற்கொள்பவர்கள் அநேகம் இருந்திருக்கிறார்கள் அந்த காலகட்டத்திலே. அவர்களுக்கு அந்த சிறு வயதிலே தன்னால் இயன்ற ஒரு பணத்தொகையை இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 12.5 சென்ட்ஸ் என்ன செய்திருக்கிறார், அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். அந்த தொகை என்ன செய்திருக்கிறாரு, ஆப்பிரிக்காவில் நடக்கக்கூடிய ஊழியங்களுக்காக அந்த தொகையை அவர் அந்த சிறு வயதிலே அவர் அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப சின்ன வயசுலேயே ஆண்டுடைய ஊழியத்துக்காக பணத்தை சேமித்து அதை அந்த ஊழியத்துக்கு பயன்படுத்துறதுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இன்னும் இவரை குறித்து படிக்கும்பொழுது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் தான் நினைக்கிறேன். தொடர்ந்து சொல்லுங்கள். அந்த சிறு வயதிலே அவருக்கு என்ன ஒரு தாகம் இருந்துச்சு அப்படின்னா, ஆத்தும தாகம் இருந்தது. கண்டிப்பாக அநேக பேர்கள் கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அதனாலே எனக்கு என்னால் முயன்ற ஒரு வேலையை நான் செய்வேன், என்ற காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி என்ன செய்திருக்கிறாரு, அந்த இளம் வயதிலே அவர் வாஞ்சித்திருக்கிறார். இப்படி அவருடைய குடும்ப சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அதே வேளையில் அவர் அங்கே ஒரு
வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட சூழல் இருக்குன்னு சொன்னால், அவங்களுடைய தாயார் மிகவும் கண்டிப்புடையவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஒரு சிறு காரியமாக இருந்தாலும், ஒரு கீழ்ப்படியாமல் இருந்தாலும் உடனடியாக என்ன செய்து விடுவார்கள், அதை தட்டி கேட்டு விடுவார்கள். ஒரு அனுபவமே நாம் பார்ப்போமே. அங்கே சிறு வயதிலே அங்கே லஃப்பரோ அங்கே வீட்டிற்கு வருகிறார். எங்கேருந்து வர்றாருன்னு சொன்னால், பள்ளிக்கூடம் போயிட்டு அங்கே வீட்டுக்கு வராரு. அந்த சூழ்நிலையில் சற்று தாமதமாக வந்துட்டார். அவரோடு சேர்ந்த எல்லா பிள்ளைகளும் என்ன செஞ்சிட்டாங்க, வீட்டிற்கு வந்து விட்டார்கள். இவர் மாத்திரம் வரலை. இவர் எங்கே போயிருக்கிறார் என்று சொன்னால், அந்த நாட்களிலே இந்த குதிரை ஏற்றம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த வயதில் அவருக்கு என்ன செய்திருக்கிறாரு, குதிரை பயணம் போகணுன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ஒரு நபரை பிடித்து என்ன செய்திருக்க, என்னை குதிரை பயணத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி அவர் பின்னாக அந்த குதிரை ஏற்றத்திலே அவர் போயிருக்கிறார். சரி, இது எப்படியோ தாயாருக்கு தெரிய வர, அவர் வீட்டிற்கு தாமதமாக வருவதை அறிந்து அங்கே ஒரு குச்சி ஒன்றை எடுத்து அவரை நல்லா அடித்திருக்கிறாங்க. இது இந்த காரியத்தை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு கண்டிப்புள்ள தாயார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அவர்கள் சொல்லும் பொழுது, இனி இந்த காரியத்தை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, கீழ்ப்படியாமை நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடாது என்று சொல்லி அங்கே சொல்லும் பொழுது, ஜான் லஃப்பரோ வலிக்குது என்று சொல்லி அழக்கூடிய அளவுக்கு என்ன செய்திருக்கிறாங்க, அவங்க அடித்திருக்கிறாங்க. கண்டிப்பாக இவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, கீழ்ப்படியாமைங்கிறது ஒரு புறத்தில் இருந்தாலும், பெற்றோர்கள் கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது கண்டிப்பு அப்படிங்கிறது தெரிய வருது. கண்டிப்பாக மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம ஒரு வசனத்தை நம்ம இப்போ வாசிப்போம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரிந்த ஒரு வசனம் நீதிமொழிகள் 13:24 பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு பெற்றோர் இன்னைக்கு ஒரு பிரம்பை எடுத்து அடிப்பதற்கு யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பதற்கு யோசிக்கக்கூடிய இன்றைய சந்ததியை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால் என்ன செய்கிறாங்க, அந்த கண்டிப்பு இல்லாத பட்சத்தில் அவர்கள் வயது வரும்பொழுது பெற்றோருடைய பேச்சை கேட்பதற்கு தவறி விடுகிறார்கள். கண்டிப்பாக ஆகியனாலே கீழ்ப்படியாமை ஆரம்பத்தில் என்ன செய்து விட வேண்டும், கண்டித்து விட வேண்டும். ஆக ஜான் லஃப்பரோ ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மாணவனாக, ஒரு மகனாக அவர் அங்கே இருந்திருக்கிறார். கண்டிப்பாக பாஸ்டர், அப்போது பெற்றோருடைய கண்டிப்பும் பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதலும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இவர் தன்னுடைய வாழ்க்கையில் அதை கடைப்பிடிச்சிருக்கிறார். ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய பின்னால் வாழ்க்கையில் அவர் திரும்பி பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, இட் ஸ்டேட் வித் ஹிம் ஆல் த இயர்ஸ் ஹி வாஸ் அவுட் ப்ரீச்சிங் த காஸ்பல். இவரை குறித்து சொல்லும் பொழுது, இந்த ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையில் பின்னால் அவர் ஊழிய பாதையிலே மிக ஆழமாக அவர் மனதிலே பதிந்தான். எப்படி நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தராகிய தேவனுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தையும் அவருக்கு மிக ஆழமாக இந்த அனுபவம் கற்றுக் கொடுத்தது என்று தான் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக பாஸ்டர், ரொம்ப சுவாரஸ்யமாக தான் போயிட்டுருக்கு அவருடைய சின்ன வயசு பயணமே. இன்னும் தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு லஃப்பரோ அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பாஸ்டர், லஃப்பரோ அவங்களுடைய அம்மாவை குறித்து சொன்னீங்க, ரொம்ப கண்டிப்போடு பிள்ளையை வளர்ப்பதில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி, அது ரொம்ப பிரயோஜனமுள்ள ஒரு பாடமாக நமக்கும் இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கும்பொழுது அவங்களுடைய அம்மாவை குறித்து சொன்னீங்க, இப்போ அவங்களுடைய தகப்பனாரை குறித்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக, ஜான் லஃப்பரோ இவருடைய தகப்பனார் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு மெத்தடிஸ் திருச்சபையிலே ஒரு பிரசங்கியாராக இருந்திருக்கிறார். அதே வேளையிலே ஒரு தச்சன் வேலையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவரை குறித்து சொல்லும் பொழுது, அதாவது இந்த சேர் பிஸ்னஸ்லாம் செய்வாங்கள்ல, மர காரியங்கள் எல்லாத்தையும் அவர் தான் செய்வார். அந்த ஃபர்னிச்சர் ஒர்க்ஸ் எல்லாமே, ஆசாரிய வேலை எல்லாமே என்ன செய்வார், இவர் தான் செய்து கொண்டிருக்கிறார் அந்த பட்டணத்திலேயே. முக்கியமாக இவரை காஃபின் மேக்கர் என்று சொல்கிறார்கள். அதாவது இந்த சவப்பெட்டிகளை செய்வார்கள் அல்லவா அடக்க ஆராதனைக்கு, அதிலே ஒரு தேர்ச்சி பெற்றவராக இருந்திருக்கிறார். இப்படியாக அநேக மக்களை இவர் தெரிந்த ஒரு நபராக இருந்திருக்கிறார். சிறிது நாட்களிலே அவருடைய அயராது உழைப்புனாலே, இவருடைய உழைப்பில் தான் அவருடைய குடும்பம் அங்கே போஷிக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் டைஃபாய்டு காய்ச்சல் பாதிக்கப்பட்டு இவர் உயிரிழந்தார் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட அவருடைய அந்த அடக்க ஆராதனையிலே 2000 மக்கள் கலந்து கொண்டார்களாம். அப்பொழுது அங்கே ஒரு பிரசங்கியார் ஒரு பிரசங்கத்தை செய்கிறார். அது
அங்கே லஃப்பரோடைய உள்ளத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்படி என்ன அவர் பேசினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் என்ன சொன்னாராம், ஒரு மனிதன் மரித்த பிறகு அவருடைய ஆத்மா பரலோகத்துக்கு ஏறி போய்விடுகிறது. பின்னர் அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஆத்மாக்களோடு சேர்ந்து என்ன செய்வார்களாம், மேகத்தின் ஓரத்தில் அமர்ந்து சங்கீதம் பாடுவார்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இதை கேட்ட மாத்திரத்திலே ஜான் லஃப்பரோவுக்கு அது என்ன, அது ஆத்மா பரலோகத்துக்கு போகணும், அப்போ சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்திருக்கிறாரு, தன்னுடைய வேலையெல்லாம் முடித்துட்டு இப்போ அப்பா இறந்துட்டாங்க, அவர் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. கண்டிப்பாக அவர் என்ன செய்கிறாரு, அந்த அந்த மேகங்கள் எல்லாம் பார்க்கிறார், அன்னார்ந்து பார்த்து அங்கே அவர் சொன்னது போல நடக்குதா, அங்கே யாராவது பாட்டு பாடுறாங்களா, அவர் அங்கே வந்து பரிசோதித்து பார்க்குறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் பல மணி நேரங்கள் உட்கார்ந்து அவர்கள் பாடுகிறார்களா என்று சொல்லி பார்த்தேன், என்னுடைய காதலை நான் கேட்டு பார்த்தேன், எனக்கு எந்த சத்தமும் வரல, யாரும் பாடுவதாக எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அங்கே என்ன செய்கிறாரு, அங்கே ஒரு கருத்தை அங்கே பதிவு செய்கிறார். ஒரு கருத்தை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, சிறுவர்கள் என்ன செய்வாங்க, நம்ம எதை பேசினாலும் நன்றாக கவனிப்பாங்க. ஆத்மா சாவாமை என்பது வேதத்துக்கு எதிரான ஒரு ஒரு சத்தியமாக இருக்கிறது. அந்த காலகட்டத்திலே அநேகர் அதை என்ன செய்தார்கள், விசுவாசித்தார்கள். மறித்த பிறகு மனிதனுடைய ஆத்மான செய்கிறோம் பரலோகத்துக்கு போகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, மறித்த பிறகு மனிதன் என்ன செய்கிறான், ஒரு ஒரு தூக்க நிலைமையில் இருக்கிறான் என்பது தான் நமக்கு வேதம் போதிக்கிறது. நாம் அறிந்திருக்கிறோம் நித்திரையில் இருக்கிறாங்க, நித்திரையில் இருக்கிறான் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். கண்டிப்பாக பாஸ்டர், அப்போ இவருடைய வாழ்க்கையில் சின்ன வயசுலேயே அப்போ பாருங்கள் அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க அந்த பாஸ்டர் சொன்ன மாதிரி மறித்த உடனே உடனே பரலோகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்றத அவர் பார்த்த உடனே அவர் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்யலை, அப்படி இல்லை, அதை உணர்ந்து அவர் சொன்னது இவருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்படுத்தி அவர் அங்கே செக் பண்ணி பார்த்துருக்கிறாரு, அப்பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறாதது இவருக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியதை நம்ம பார்க்க முடியும். ரொம்ப நன்றி பாஸ்டர். இன்னும் தொடர்ந்து சொல்லுங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில். இப்போ அப்பா இறந்துட்டார், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் அவர் அவருடைய சின்ன வயசில் எப்படி நடந்துக்கிட்டார். இப்போது தகப்பனார் இறந்தது நிமித்தமாக தன்னுடைய தாத்தா பாட்டியோடு இவர் சேர்ந்து என்ன செய்கிறாரு, வாழ தொடங்குகிறார். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், தாயாரை விட இவருடைய தாத்தா பாட்டி மிகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆழமாக அவர்கள் பக்தி வைராக்கியம் பாராட்டினவர்கள். அவர்களோடு இருந்த காலகட்டத்திலே இவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஆழமான ஒரு கட்டத்தை அவர் எட்டினார் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். இது அவருடைய வளர்ச்சியிலே ஒரு நல்ல ஒரு சன்மார்க்க ஜீவியம் செய்வதற்கு உதவியதாக நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த வளரும் வயதில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, இந்த காலகட்டம் மக்கள் அதாவது பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை எப்படிப்பட்ட சூழ்நிலையை வளர்க்கிறார்கள் என்பது மிகவும் முக்கியமானது. எப்படிப்பட்ட சூழல் அவர் வளர்கிறாங்க அதுதான் என்ன செய்யும், அவர்கள் பின்னர் காலத்திலே அவர்கள் ஒரு வெற்றியை நோக்கி செல்வதற்கும் நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் ஊன்றி நிற்பதற்கும் இந்த வளர்ப்பு காலகட்டம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்படியாக ஜான் லஃப்பரோவுக்கு அவருடைய தாத்தா பாட்டியோடு இருந்த காலகட்டம் மிகவும் உதவியது என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். கண்டிப்பாக தாய் தகப்பனாரும் நல்ல வழியில் நடத்துனாங்க, அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸும் தாத்தா பாட்டிகளும் அவர் நல்ல வழியில் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. சரி, இப்போ நம்ம ஒரு பொதுவான கேள்விக்கு நான் வரேன். அதாவது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கேட்குற இந்த கேள்வி தான் இது, எல்லாருடைய இந்த மாமனிதரை குறித்து கேட்கக்கூடிய கேள்வி. இவருக்கும் மில்லரைட் இயக்கத்திற்கும் உள்ள தொடர்பு குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக 1843 ஜான் லஃப்பரோ இவர்களுடைய குடும்பம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு தொடர் மில்லரைட் கூட்டங்களுக்கு அங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக பிரயாணப்பட்டு போகிறாங்க. அந்த நேரம் எப்படிப்பட்ட ஒரு சூழல் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார் என்பது தான் அவர்களுக்கு அங்கே ஒரு நற்செய்தியாக இருந்தது. நான் காலகட்டத்தை சொன்னேன், இது 1843. முதல்ல இயேசு கிறிஸ்து வரார் என்று எப்போ நம்பினாங்க அப்படின்னா, மார்ச் மாதம் 43 அவர்கள் விசுவாசித்தார்கள். இயேசு கிறிஸ்து அப்போ வராத பொழுது சாமுவேல்ஸ்னோ என்ன செய்தார், சரியான அந்த டேட்டை கொடுத்தார், அக்டோபர் 22, 1844 சரிங்களா. அப்போ ஆனால் லஃப்பரோவுக்கு இதில் ஏதோ ஒரு ஒரு நாட்டம் இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், அவருக்கு நான் தகுதி இல்லை என்கிற ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருந்தது. இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு நான் பரலோகம் செல்வதற்கு நான் இன்னும் என்ன செய்யலை, ஆயத்தமாகலை அப்படின்னே அவர் என்ன செய்துட்டு இருந்தார், உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துகிட்டு இருந்தது. அதை குறித்து சொல்லும் பொழுது, ஜான் கண்டினியூ டு ரஸ்ஸில் வித் காட், தேவனோடு ஒரு போராட்டம் இருந்துச்சு. அவர் ரட்சிக்கப்படணும்னு ஒரு ஆசை இருந்தது, ஆனால் ஏதோ ஒரு
தகுதியற்ற ஒரு தன்மை அவரை வாட்டி கொண்டிருந்தது. நான் வந்து அதுக்கு என்ன செய்யலை, தயாராகலை. இப்படிப்பட்ட நேரத்தில் அவருடைய தங்கை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. என்ன காரியம் சொல்கிறாங்க அப்படின்னா, டிசம்பர் மாதம் 1843 அவங்களுடைய தங்கையை பார்த்து சொல்கிறாங்க, நீ ஏன் என்ன சந்தோஷமாக இல்லை, ஆனால் நாம் வந்து ஆயுதவோட அரசாட்சிக்குள்ளே நுழைய போகிறோம், கண்டிப்பாக புதிய வானம் புதிய பூமி வரப்போகுது. அந்த காலத்தில் என்ன நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஆயுதவோட அரசாட்சி பூமியில் நடைபெறுதுன்னு நினச்சாங்க. இயேசு கிறிஸ்து வருகையில் வந்து இயேசு கிறிஸ்து என்ன செய்வார், இந்த பூமியில் ஆயுதவோட அரசாட்சியை ஏற்படுத்துவார், புதிய வானம் புதிய பூமி இங்கே நடைபெறும், இங்கே ஒரு கடல் உருவாக்குவார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஜான் லஃப்பரோவுக்கு ஒரு கேள்வி, அது என்னது மில்லனியம், ஆயுதவோட அரசாட்சினா என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த காரியங்கள் எல்லாம் அவர் விளக்குறாங்க. நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம், இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு, இந்த உலகத்தின் பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு இனிமேல் இருக்க போகிறதில்ல என்று சொன்ன மாத்திரத்தில் அவர் என்ன சொல்கிறாங்க, அந்த தங்கை பேரி என்கிற ஒரு நபர் என்ன செய்கிறாரு, இதை குறித்து பிரசங்கிப்பதற்கு சீக்கிரத்தில் வர இருக்கிறார், நீ என்ன செய் வா என்னோட நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜான் லஃப்பரோவுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் ஏதோ ஒரு அவருக்கு ஒரு நாட்டம் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை. அதனால் என்ன செய்கிறாரு அந்த இடத்துல, சரி தங்கை கூப்பிட்றாளேன்னு சொல்லி கடமைக்கென்று அவர் அங்கே செல்லுவதை நாம் பார்க்க முடியும். ரொம்ப அற்புதமாக சுவாரஸ்யமாக போயிட்டுருக்குது. இவர் இன்னும் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு எப்படி ஊழியம் செய்கிறாருன்றது ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பார்க்கலாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஜான் லஃப்பரோ அவர்களுடைய ஊழிய பயணத்தை நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, இடைவெளிக்கு பிறகு மறுபடியுமாய் உங்களை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். பாஸ்டர், நீங்கள் ஜான் லஃப்பரோ அவங்களுடைய தங்கை வந்து 1000 அரசாட்சி குறித்தெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அதை தொடர்ந்து சொல்லுங்கள், அவருக்கு எப்படிப்பட்ட நாட்டங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, திரும்ப எப்படி அது அவருடைய வாழ்க்கையில் வந்தது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லுங்கள். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டத்திற்கு அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். பேரி என்கிற ப்ரீச்சர் வந்து என்ன செய்கிறாரு, அங்கே பிரசங்கம் செய்கிறார். அந்த நேரத்தில் அங்கே அந்த அரங்கம் முழுவதும் அங்கே நிறைந்திருக்கிறது. அங்கே அநேக பேர் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தேவனுக்கென்று தங்களை இணைத்து கொள்கிறார்கள். அங்கே இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தங்களை தயார்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் ஜான் லஃப்பரோ அந்த இடத்துலே சிறிது நேரம் அமர்ந்து விட்டு என்ன செய்கிறார், கடந்து போய்விடுகிறார் அந்த வயதில். அடுத்த நாள் அங்கே அந்த நேரம் வந்தது. எல்லாரும் போல் என்ன செய்தார் அப்படின்னா, இவரும் காத்து கொண்டிருந்தார். முக்கியமாக அந்த காலகட்டத்திலே இந்த விண்கற்கள் அங்கே வருவது போல் அங்கே வானம் முழுவதும் அங்கே வெளிச்சமாக இருந்தது. இதனை பார்த்து கொண்டு ஒரு வழி இயேசு கிறிஸ்து வருவாரோ என்று சொல்லி அவர் யோசித்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஓரத்தில் இயேசு கிறிஸ்து வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும், நான் இன்னும் தயாராகலையே அப்படின்னு சொல்லி என்ன செய்துட்டு இருக்கிறாரு, ஒரு பயமும் இருந்து ஒரு பயத்தோடையும் அவர் அங்கே இருந்து கொண்டதை நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவருக்கு அவருடைய தகப்பன் ஒரு தச்சன் வேலை செய்ததுனாலே இவரும் கைத்தொழில் இவருக்கும் நன்றாக வந்தது. சிறு வயதிலே ஒரு வயலின் செய்வதாக இருக்கட்டும், அநேகருக்கு உதவி செய்வதாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட காரியங்களை அவர் என்ன செய்தார், செய்து கொண்டிருந்தார். அங்கே 1848-49 இந்த இடைப்பட்ட நாட்களில் தன்னுடைய பெற்றோர் அதாவது தாத்தா பாட்டியை விட்டு இப்போ என்ன செய்கிறாரு, தன்னுடைய தாயார் இடத்துக்கு திரும்புகிறார். அங்கே பள்ளிக்கூடம் அவர் போய்கொண்டிருந்த வேலையிலே அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், ஸ்கூலில் இருக்கக்கூடிய இடங்கள்லே கூட்டி பெருக்கி அங்கே ஃபேனெல்லாம் துடைத்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து தான் என்ன செய்தார், ஸ்கூல் ஃபீஸ் அவர் அங்கே கட்டி அங்கே தன்னுடைய படிப்பை தொடர்ந்திருக்கிறார். கண்டிப்பாக பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தன்னுடைய படிப்பை படித்தார் அப்படின்றீங்க. கண்டிப்பாக தொடர்ந்து சொல்லுங்கள் பாஸ்டர். ஜானுக்கு அவருடைய பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் என்ன ஒரு காரியத்தை பார்க்குறோன்னு சொன்னால், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு தொய்வு காணப்பட்டது. அப்பா இல்லை, இப்போ தான் அந்த வாலிப பருவத்தை அவர் எட்டியிருக்கிறார். அந்த நண்பர்களுடைய வட்டாரம், அவர்களுடைய அந்த இருக்கக்கூடிய அந்த சூழல் இவரை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அங்கே தொய்ந்து போக செய்தது. என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவருடைய தாயார் அங்கே திருச்சபைக்கு அழைத்த பொழுது சாக்குப்போக்கு சொல்லுவாராம், இதோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போயிடுவார். இப்படிப்பட்ட நேரத்தில் அவருக்கு ஒரு ஒரு உள்ளத்துக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருந்தது. நான் இன்னும் தயாராகலை, என்னமோ ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே அவருக்கு இருந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கும் அநேக வாலிப பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த வாலிப பருவத்தில் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, உலக பிரகாரமான சூழலுக்கு அவர்கள் இழுக்கப்படுவார்கள். கண்டிப்பாக அந்த நேரத்தில் அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால்,
அவர்கள் என்ன செய்யணும், வேதத்தை அதிகமாக படித்து ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும். அதான் 1 யோவான் 2:15 நம்ம வாசிக்கும் பொழுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். கண்டிப்பாக பாஸ்டர், நீங்கள் சொல்கிறதுலேருந்து பார்க்கும் பொழுது இவர் ஒரு ஒரு விதத்தில் இவர் பயத்துலேயும் இருக்கிறாரு, ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலையும் இருக்கிறாரு, குழப்பத்துலேயும் இருக்கிறாரு. நீங்கள் சொன்னீங்க வாலிப பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக நம்ம பைபிளையும் படிக்கிறோம், வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொல்லி ஒரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கண்டிப்பாக அங்கே ஒரு திருப்பு முனையுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. அங்கே அப்பா இல்லாத ஒரு சூழல், இன்னொன்று உலக பிரகாரமான காரியங்களையும் ஈடுபட்டு கொண்டிருந்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருந்த பொழுது பிஏ ஸ்மித் என்கிற ஃபஸ்ட் டே அட்வென்டிஸ்ட் மினிஸ்டர், இங்கே யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து 2வது வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிற மக்கள், அந்த மில்லரேட் கூட்டத்திலேருந்து வந்தவங்க, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக ஆசரிக்கக்கூடிய மக்கள். கண்டிப்பாக இது நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஆமாம், ஃபஸ்ட் டே அட்வென்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஆமாம், இவரில் அங்கே பிஏ ஸ்மித் என்கிற ஒரு பிரசங்கியார் பேசுகிறார். அந்த கூட்டத்திலே இவர் அமர்ந்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலே கிரியை செய்த நிமித்தமாக தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று அங்கே ஒப்பு கொடுக்கிறார். ஸோ ஒரு மன மாற்றுதலை கண்டிப்பாக அந்த இடத்துல அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார், நான் என்ன செய்வேன், என் தேவனுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுப்பேன். வரக்கூடிய கூட்டங்களில் தொடர்ந்து அவர் என்ன செய்தார், அங்கே அட்டன் செய்து தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த நிமித்தமாக ஒரு தீர்மானம் எடுக்கிறார். இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போக மாட்டேன். அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் சொல்லுகிற ஒரு கருத்தை நமக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. ஐ டேர்ன்ட் அவே ஃப்ரம் டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஈவன் மை ஓன் மதர், டிசைடிங் தட் ஐ மஸ்ட் கிவ் இட் ஆல் அப் ஆர் பி லாஸ்ட். என் தேவனுக்காக நான் எல்லாவற்றையும் கொடுத்துட்டேன், இனிமேல் நான் ஸ்கூலுக்கே போகலை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்னென்று சொன்னால் அங்கே மறுபடியும் போகும்பொழுது அவருக்கு தன் நண்பர்களோடு இருந்து நாளை பொழுதுபோக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வருகிறதுனாலே என் தேவனுக்காக நான் எல்லாவற்றையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, ஒரு பிளாக் ஸ்மித் அதாவது ஒரு கொல்லன் அவரோடு சேர்ந்து அந்த வேலையிலே அவர் ஈடுபடுகிறதை பார்க்க முடியும். ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டு வந்தீங்க. இவருடைய வாழ்க்கை மனம் மாறுதல் இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் கடைசியில் ஆண்டவர் ஒரு மனம் மாற்றுதலை கொடுத்தார். இவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு கருத்து நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த இடத்துல வேலை செய்யும் பொழுது அங்கே வேலை செய்கிற நேரம் போக அங்கே பின்னாடி இருக்கிற ஷெட்டில் உட்காந்து என்ன செய்வாராம், தன்னுடைய பாக்கெட்டில் இருக்கிற பாக்கெட் பைபிளை வைத்து வேதத்தை அதிகமாக படிப்பாராம். இப்படியாக இவருடைய வாழ்க்கை அந்த சிறு வயதில் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டது. 16 வயது தான் ஆகிறது அவருக்கு, முற்றிலுமாக தன்னை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து அங்கே ஊழியத்திற்கென்று நான் போக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் அங்கே அங்கே சிந்தித்து கொண்டிருந்த வேலையிலே அவருக்கு தேவன் பெரிய காரியங்களை வருங்காலத்தில் செய்தார் என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இவருடைய வாழ்க்கையில் என்ன பாடம் கற்றுக்கிறோம் அப்படின்னா, சிறு வயதாக இருக்கட்டும் சரி, பெரிய வாலிப வயதாக இருக்கட்டும் சரி, அந்த சிறு வயதில் எப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் வளர்க்கப்படுகிறார் என்பது மிகவும் முக்கியமானது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஊன்றி நிற்பதற்கு அந்த ஆரம்பகட்ட வாழ்க்கை மிகவும் ஒரு அவசியமானதாக, தேவனுக்குள் இருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ரொம்ப நன்றி பாஸ்டர். இந்த ஜான் லஃப்பரோ அவங்க வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமான ஒரு லெசனை வந்து நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜான் லஃப்பரோ ஆரம்ப காலகட்டத்தில் பெற்றோர்களின் அறிவுரைப்படி கீழ்ப்படிந்து நடந்து ஒருவேளை அவருக்கு மனம் மாற்றுதல் இல்லாமல் இருந்த சூழ்நிலையிலும் பதட்டத்தோடும் பயத்தோடும் இருந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவரை தொட்டார். ஆண்டவருடைய மனதை மாற்றி அவரை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை ஜான் லஃப்பரோ அவர்களுக்கு கொடுத்தார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் தருவாராக. தொடர்ந்து மறக்கப்பட்ட மாமனிதர் நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.